ஆந்தனி மேக்கி கேப்டன் அமெரிக்கா 4 மூவிக்கான டீல் இப்போ சைன் பண்ணியிருக்காரு. ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சீரீஸோட இல்லை நியூ கேப்டன் அமெரிக்காமா ப்ரமோட் ஆவார். கேப்டன் அமெரிக்கா 2 மூவியில் அவரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ். ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக மார்வல் ஸ்டுடியோஸோட ட்ராவல் பண்ணிட்டு வராரு. இப்போ ஃபைனலாக அவரோட சோலோ மூவி கேப்டன் அமெரிக்கா 4. மூவியோட ஸ்க்ரீன் ரைட்டர் மால்கம் ஸ்பெல்மன். ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சீரீஸோட சேம் ஸ்க்ரீன் ரைட்டர். அந்த வைப் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறாங்க. மூவியோட கேஸ் மெம்பர்ஸ், டேரக்டர், ரிலீஸ் டேட் அந்த மாதிரி விஷயங்களும் எதுவுமே நம்மளுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸ்டோரியே இப்பதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜா இருக்கு. மார்வல் ஃபேஸ் 5ல நம்ம இந்த மூவியோட ரிலீஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக செபஸ்டியன் ஸ்டான் விண்டர் சோல்ஜராக அவரோட ரோலை திருப்பி ரீப்ரைஸ் பண்ணுவார். ஆல்சோ ரூசோ பிரதர்ஸ் கூட இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா 2, 3 மூவியெல்லாம் அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க. கேப்டன் அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது. ஸோ அவங்க இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஒரு சிவில் வார் மூவி மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது நிறைய ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் பேட்டில் பண்ணுற மூவியை எதிர்பார்க்கலாம். எதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தண்டர் போல் டீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. யூஎஸ் ஏஜென்ட், டாஸ்க் மாஸ்டர், ஒயிட் விடோ, ஜீமோ, கோஸ்ட், அபோமினேஷன், ரெட் அல்க்லாம் இருக்காங்க. ஆன் தி அதர் சைட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஹீரோ ஷீஹல்க், ஹாக்காய் சீரீஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா மார்வல் நிதானமாக டைம் எடுத்து ப்ராட்டை நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகிற மூவி. கேப்டன் அமெரிக்கா 4 கூட இருக்கலாம். ஃபேஸ் 4 பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ளாட்டாக இருக்கலாம். ஃபேஸ் 5ல அதோட அவுட்கம்மை நம்ம கேப்டன் அமெரிக்கா 4 மூவியில் எதிர்பார்க்கலாம். ஸோ சிவில் வார் அளவுக்கு ஒன்ஸ் அகேன் ஒரு மூவியை பார்க்கறதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஒரு மினி அவெஞ்சர்ஸ் மூவினே இது சொல்லலாம். அண்ட் நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய டவுட்டையும் இந்த மூவி கிளியர் பண்ணும். அதாவது ஸ்டீவ் ராஜர்ஸ் இப்போ எங்கே இருக்காரு, அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் சீரீஸோட இல்லை அவரோட சின்ன கேமியோ அது காட்டுவாங்க நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் நம்மளை டோட்டலாக டார்க்லேயே வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு சீனில் ஸ்டீவ் இப்போ மூனில் இருப்பார்னு சொல்லுவாங்க. அது அவர் இறந்ததை குறிக்குதா இல்லைனா ஏதோ சீக்ரெட் கோடை அதை சொல்கிறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல. இப்படி டோட்டலாக நம்மக்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையுமே மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த பெரிய கேள்விக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இந்த சீரீஸ் நம்மளுக்கு அமையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா டைம் ட்ராவல் பண்ணதை பற்றி ஒரு சீரீஸ் எடுக்கிறதாகவும் விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் அதை பற்றி எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வேளை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 மூவியில் நம்ம கேப்டன் அமெரிக்காவை மல்டிவர்ஸில் பார்க்கறதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லி தான் ஆகணும். அண்ட் ஒன்று ஒரு சின்ன போனஸ் அப்டேட் என்னன்னா, தோர் 11 தண்டர் மூவிக்கு $20 மில்லியன் நம்ம கிறிஸ் எம்ஸ்வர்த்துக்கு பே பண்ணியிருக்காங்க மார்வல் ஸ்டுடியோஸ். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிசி நம்ம ராபர்ட் பேட்ரிசனுக்கு $3 மில்லியன் தான் பே பண்ணியிருக்காங்க அவரோட பேட்மேன் மூவிக்கு. எதனால் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஆக்டர்ஸோட சேலரிக்குன்னு ஒரு சின்ன பேட்டில் போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் இந்த பேட்டில் வந்து தோர் வர்சஸ் பேட்மேன் பேட்டிலாகவே இப்போ மாறி இருக்குது. ஸோ ரெண்டு மூவியுமே நெக்ஸ்ட் இயர் வரப்போது ரெண்டு மூவிக்காகவே எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யார் ரொம்ப விக்டோரியஸாக வரலான்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்கள் அப்டேட் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன்.